ಮಾಡ ನಕರೆ ಮಾಡಿಕೊಡ್ತು ಮಾಡ್ರಿ ಸುಮಾರಿಂದ ಏನ ಸೊಳ್ಳೆ ಬಿಟ್ಟಾನಿಡ. ಏ ಆರ್ತಿ, ಆರ್ತಿ ಎಂದ್ರಿ ಮೇಲೆ? ಎನ್ನಮ್ಮ சசி எந்திரி மேல எந்திரி ஒண்ணுக்குள்ள போயிட்டு வந்து படுத்துட்டுமா போ. ஆயுத பூஜைக்கு இப்படி தூங்கிட்டு இருந்தா எங்க போய் படிப்பு வரு? எந்திரி மேல எந்திரி சீக்கிரம் எந்திரிங்கடி. ஓ இப்ப மணி என்ன ஆச்சு கிளப்பிட்டு இருக்கீங்க? விடிய காலம் 2 மணி ஆச்சுடா. இது நடராத்திரி 2 மணி. நீ போய் சாணி எழுதிட்டு வாடி முதல்ல. சாணியா? அப்புறம் முத சாணி தான் மஞ்சளா இருக்கும். லேட்டான பச்சை அடிக்க ஆரம்பிச்சு எந்திரி மேல எந்திரி. கரெக்ட் கரெக்ட்மா போறதி போய் சாணி எழுதிட்டு. உனக்கு என்னடா இழிப்பு, முதல்ல போய் காமிச்சு புடிச்சுவா போய் எந்திரி. ஆமா எந்திரி எந்திரி எந்திரி. மொத சனியா நக்கிப்பாரு. இதையும் குடிச்சு பாத்துக்கோடா. நைட்டு போனோம், இப்பதான் வந்திருக்கிற. சரி வச்சு போட்டு சீக்கிரம் போய் பொறி வாங்கிட்டு வாப்போ. பொறி வாங்குறதா? போகலாம், என்னால போக முடியாது. அப்புறம் போற டே போடா. உனக்கு என்னடி இழிப்பு, கொண்டு போய் சாணி வச்சு போய் சீக்கிரம் காய்ச்சி வளச்சுடுறீல்ல. ஆன் டைம் யுவர் பார்சல்ஸ். தேங்க்யூ. வா, சோ ஃப்ரெஷ். நாட்டு மாடு தானே? அப்சல்யூட்லி சார். தேங்க்யூ. தேங்க்யூ. கசம் சிறப்பூஞ்சி போயிடும். பொரியல நல்லா இருக்க மாட்டேங்குது. எவ்வளவு பக்கம் அவ்வளவு? 150 ரூபா. 150 ரூபாயா? ஓ, உங்கள்கிட்ட பொறிக்கு மட்டும் தான் நான் ரேட்டு கேட்டேன். ஒட்டு மொத்த கடைக்கும் கேட்கல. ஒரு வக்கா அவ்வளோன்னு சொல்லுண்ணா. பொறி 150 ரூபா. நீ தின்னது சேர்த்து 200 ரூபா வாங்கியிருக்கோனே. கோழுக்கு 150 ரூபா கொடுத்து பக்கம் வாங்கிப்போம். ஆஹா, அடே ஏன்னா உங்கள்கிட்ட பொறி கேட்டதுக்கே இப்படி கேட்குறியே. உங்கள்கிட்ட கல்லையெல்லாம் கேட்டு சொத்த பூரா எழுதிட்டு போயிருவோம். நீ இங்கே வாரு, உங்களுக்கு மாதிரி கரெக்டான ரேட்டு சொல்லு. இல்லாட்டி எங்க வேறு நம்மன சீசனான கடை ஓடுறவர் போட்டு இப்படி கெத்த உட்காந்துருக்கிறாரு வாரு. அந்த கடைக்கு போயிடுவேன். ஃபைனல் ரேட் 150 ரூபா. இது வேலைக்கு ஆகாது. நீயாச்சும் பொறியாச்சு. ஆ, நான் மண்ணை விட்டு போய்க்கிறேன். எல்லாம் முட்டாள் நினைச்சிட்டீங்கன்னா புல் ரேட்டு போட்டு வித்துட்டு பொரியெல்லாம். ஆனா நீ எனக்கு போய் அவங்ககிட்ட தொங்கி திரிய நேரம் நம்ம கடைக்கு வர வேண்டியதுதானே. ஒரு பக்கம் பொரிய எவ்வளவு போடணும்? நம்மளுக்கு இல்லாத எடுத்துட்டு போதம்பி. 600 ரூபாய். என்ன வேண்டான்ட்டு பிளிக்கிட்டு போன, அப்புறம் மானம் கேட்டு படியேறி வந்திருக்கிற அவன் உங்களுக்கு அப்பனா இருக்கிறான். பொறி ஃபுல் ரேட் சொல்லிட்டு இருக்கிறானுங்க. 150 ரூபாய் கொடுங்க. பொறி ரேட்டு 300 ரூபா. என்னன்னா சொல்றீங்க? அங்க போகும்போது தானே 150 சொன்னீங்க. நான் கேட்டோன்னு எடுத்து வச்சிருந்தீனே வையு. 150 ரூபா. இன்னைக்கு ஆயுத பூஜை நெருங்கிட்டு இருக்குதுல, அதனால ரேட் அப்படித்தான் ஏறு. ஒரு பக்கம் பொறி அவ்வளோண்ணா. தம்பி 350 ரூபாடா. அப்பா நியாயமான வேலை, நீ கிடைக்க முடியும் ரேட்டு. அண்ணா சொல்லு தம்பி, நல்லா இப்ப பூத்த பூல ஒரு நல்ல மாலை உனக்கு கட்டி கொடுணும். இந்த மாலை எடுத்துக்குமா? 1000 ரூபா வருதா? நல்லா இருக்கு. 1000 ரூபாயா? ஆமா. ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எடுத்து ஒரு 2 ஆட்டோனா எல்லாம் உதிந்து போயிருது. 1000 ரூபாயா? ரேட் ஏறிட்டு இருக்கு. என்ன 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 ரேட் ரேட்? நானும் காலையில இருந்து கட்டுக்கிற ரேட் ரேட் இருக்கீங்க. என்ன வேணும்? நீ கத்தம்பது குண்டா, நான் வீட்டுல போய் கட்டிக்கிறேன். இந்தா இல்லடா, போய் வாழலையும் வாழக்கணும் வாங்கிட்டு வாப்போ. போட, எது சொன்னாலும் மறைச்சிட்டே கிடக்காது. போட சட்டுன்னு. அண்ணா தம்பி, கடையில வாழையில கடையில வாழையில ஒரே ஃபுல் ரேட் வித்துட்டு இருக்கிறான். நம்ம காட்டுல ஒரு 2 இலை வெட்டிக்கிறனா. வாழை இலையா? ஒரு 1000 கொடுத்து வெட்டிட்டு போ.
அட ரவுஸ் பண்ணலப்பா ஓ வெட்டிட்டு வெட்டிட்டு போ ரெண்டு நேரம் ரெண்டா நாளா வெட்டிக்க ஓகேண்ணா ஓம்போது மனுஷ என்னதை எப்ப எடுத்துட்டு போக போறா இது சொன்னீங்க பாத்தீங்களா மூத்துல ஒரு வார்த்தை என்னது அண்ணா அக்கா உண்மையிலேயே கொடுத்து வச்சவங்க ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா சசி வந்தானா ஆமா ரெண்டு அலை கேட்டு வந்தான் வாழல ரெண்டு நேரம் ரெண்டா நாளா வெட்டிக்கிறான் எடுக்கிறான் மரமிங்க தெரியுது போட்டு வச்சுட்டா உனக்கு இத பார்த்தா செவரு மாதிரியே தெரியுது அமலு படம் தெரியுது சிரிக்காதமா வீட்டு வாழமரம் டேய் நில்லுடா நல்லவேளை நம்மளுக்கு ஒண்ணாகல அண்ணோ ஏன் அப்படி நடு ரோட்ல வந்து வடுத்து கிடக்குற வீட்டுல தூங்குற கடமை இல்லையா ஏண்டா வண்டி என்ற வேலை ஏத்தி விட்டு ஏத்தவா சரி கோவப்படாத அந்த நக்கலைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ண சொல்லு நீங்க அந்த நக்கலைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி இருக்கு